ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா பைனாப்பிள் கேசரி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேசரிக்கு தேவையான முந்திரியை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சின்ன கப்பில் முந்திரியை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முந்திரி ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் திராட்சை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யில் கொஞ்சம் பைனாப்பிளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பைனாப்பிள் இல்லைனா நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வெறும் பைனாப்பிள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ரவையை சேர்த்துக்கலாம். நான் இதில் 250 கிராம் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு ரவையை நல்லா வறுத்தெடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பேனில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கின பைனாப்பிளை சேர்த்து நல்லா கலக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கிட்ட அப்புறம் மூடி வச்சிடலாம். இப்போ ரவை நல்லா வெந்த பின்னாடி 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாம நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளவுதான், இப்போ நம்ம கேசரி ஆல்மோஸ்ட் ஓவர். இதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிட்டா டேஸ்டான பைனாப்பிள் கேசரி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புனிதாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.